கச்சத்தீவு விவகாரத்தை இரு நாடுகளும் கவனமாக கையாள வேண்டும் என இலங்கை வர்த்தகத்துறை அமைச்சர் சதாசிவம் வியாலேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சென்னை வந்துள்ள அவரிடம் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற ஒரு ஒரு விவகாரம் திரும்ப உருவெடுத்திருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு வேண்டுமென இந்தியா சார்பில் வலியுறுத்தப்படும் பட்சத்தில் இலங்கை என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு? உண்மையிலே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடையிலே வந்து உண்மையிலே தாய் பிள்ளை போன்றதான ஒரு நீண்டகால உறவு இருக்கின்றது. இந்த நீண்டகால உறவு என்பது அரசியல், சமூகம், சமயம், கலாச்சாரம், பொருளாதாரம் என்று பல்துறை சார்ந்தது. ஆகவே இது ரெண்டு நாடுகளும் மிக முக்கியமாக கையாள வேண்டிய ஒரு விடயம். அதே நேரத்திலே ஈழத்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய ஒரு தொப்புள் கொடி உறவாகத்தான் இந்தியா தமிழ்நாடும் இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே கச்சத்தீவு என்பது நீண்டகாலமாக அது இலங்கையிலே இலங்கைக்குரிய ஒன்றாகத்தான் கருதப்பட்டு வருகிறது. இவ்வாறான ஒரு சூழலிலே கச்சத்தீவு வாரமாக இருக்கலாம் அல்லது மீனவர் பிரச்சினை வாரமாக இருக்கலாம், இவையெல்லாம் ஒரு மிகவும் ஒரு தூரநோக்கு சிந்தனையுடன் சிந்தித்து செயற்பட வேண்டிய விடயமா இருக்கின்றது. ஆகவே இங்கு தேர்தல் காலங்கள் என்றபடினால் நான் அது சம்பந்தமாக கூடுதலாக கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை. மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் அதாவது ஏதாவது நட்புறவு காரணமாக இதெல்லாம் தடுக்க வாய்ப்பு இருக்கு? உண்மையிலே இந்த பிரச்சனை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனை என்பது இரண்டு தரப்பினரும் இருந்து பேச வேண்டிய விடயம். இதை ஒரு கையெழுத்தல் மாறி எழுத்துக் கொண்டிருக்காமல் இரண்டு தரப்பினரும் மனம் விட்டு பரஸ்பரம் புரிந்துணர்வு சில விட்டுக் கொடுப்புகளோட பேச வேண்டிய விடயம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்திய மீனவர்களுடைய படகுகள் திரும்ப ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? நிச்சயமா, அது சம்பந்தமாக தான் உங்களுக்கு தெரியும், அண்மையிலே அது சம்பந்தமான சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்படும் பொழுது அவற்றை அவர்களுக்கு கையளிப்பதற்கான வேலை திட்டங்களை ஒரு பரஸ்பர புரிந்துணர் அடிப்படையிலே கடற்தொழில் அமைச்சு இப்பொழுது அது சம்பந்தமான விடயங்களை சிறப்பாக முன்னெடுத்துக் கொண்டு வர நான் அறிகிறேன்.